கோவூரில் ரூபாய் 99 லட்சம் மதிப்பீட்டில் திருத்தேர் அமைக்கும் பூஜையில் இந்து சமய அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பேட்டி. குன்றத்தூர் அடுத்த கோவூரில் உள்ள சுந்தரேஸ்வரர் கோவில் மிகவும் பழமையான கோவில். நவகிரக ஸ்தலங்களில் புதன் ஸ்தலமாக விளங்குகிறது. இந்த கோவிலில் 30 ஆண்டுகளுக்கு முன்பு திருத்தேர் வீதி உலா நடைபெற்றது. அதன் பிறகு திருத்தேர் சிதலமடைந்ததால் இந்த பகுதி மக்களின் வேண்டுகோளுக்கிணங்க இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பில் ரூபாய் 99 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக மர திருத்தேர் செய்யும் அரசாணை வெளியிடப்பட்டது. அதற்கான கோவிலின் நிதி மூலம் 49.50 லட்சம் நன்கொடையாக ரூபாய் 49.50 லட்சம் என மொத்தம் ரூபாய் 99 லட்சம் மதிப்பீட்டில் திருத்தேர் செய்ய முடிவு செய்யப்பட்டது. இதற்கான பூஜை இன்று கோவில் வளாகத்தில் நடைபெற்றது. இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனங்கள் தொழில்துறை அமைச்சர் தாமோ அன்பரசன் ஆகியோர் கலந்து கொண்டு தேர் செய்வதற்கான பணிகளை பூஜை செய்து தொடங்கி வைத்தனர். இந்த தேரானது 36 அடி உயரமும் 14 அடி அகலமும் 5 அடுக்குகளை கொண்டதாக உருவாக்கப்பட்டு உள்ளது. தேர் பணிகள் முடிந்து வீதி உலா வருவதற்கான ஏற்பாடுகள் நடைபெற உள்ளது என தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து அமைச்சர் சேகர்பாபு அளித்த பேட்டியில் கூறியதாவது, இந்த ஆட்சியில் 51 மரத்தேர்கள் ரூபாய் 31 கோடி செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகிறது. இந்த ஆட்சியில்தான் கோவில்களில் குடமுழக்குகள் அதிகமாக நடைபெற்று வருகிறது. 123 ஆண்டுகளுக்கு பிறகு ஆதிகேஸ்வரர் பெருமாள் கோவிலில் குடமுழக்கு கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. 876 திருக்கோவில்களில் குடமுழுக்கு நடைபெற்றுள்ளது. இந்த கோவிலில் ரூபாய் 75 லட்சம் மதிப்பீட்டில் பாலாலயம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். மனிதாபிமானத்தோடு இறை அன்பர்கள் இறை நம்பிக்கை கொண்டதன் காரணமாக திருக்கோவில்களில் இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் திருமணம் செய்ய முடிவெடுத்து திருமணங்கள் நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த ஆண்டு 500 திருமணங்கள் அறிவித்து 34 திருமணங்களை முதல்வர் நடத்தி வைத்தார். அன்று மட்டும் தமிழகம் முழுவதும் 219 திருமணங்கள் நடந்தது. முதல்வர் நடத்திய திருமணம் கருணை உள்ளத்தோடு நடத்தி வைத்த திருமணம். ஆனால் பாஜக தலைவர் அண்ணாமலை நடத்திய திருமணம் விளம்பரத்திற்காக நடத்தப்பட்ட திருமணம். விளம்பரத்திற்காக நடத்தப்படும் திருமணங்கள் எப்படிதான் இருக்கும் என்பதற்கு அண்ணாமலை நடத்தி வைத்த திருமணமே சாட்சி என தெரிவித்தார். ஒரு வரலாற்றை பதித்திருக்கிறது என்றால் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவருடைய இந்த ஆட்சி காலத்தில் தான். நேற்றைக்கு கூட விழுப்புரம் பூவரசன் குப்பத்தில் லட்சுமி நரசிம்மன் என்ற ஆலயத்தில் 25 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தேர் நேற்றைக்கு பவனி வந்திருக்கின்றது. அதேபோல் அருகிலே இருக்கின்ற சின்னாஞ்சேரி என்ற பகுதியில் சுமார் 80 ஆண்டுகளுக்கு பிறகு திருத்தேர் கடந்த 5 மாதங்களுக்கு முன்பு பக்தர்களுக்கு தேரோட்டம் நடைபெற்றது. இன்றைய தினம் அருள்மிகு சவுந்தராம்பிகை உடனுறை சுந்தரேஸ்வரர் திருக்கோவிலில் நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சர் ஆன்மீக செம்மல் அருமையண்ணன் அன்பரசன் அவர்கள் சுமார் 50 லட்சம் ரூபாய் அவர் உபயதாரன் வாயிலாக திரட்டப்பட்ட நிதியும் அவருடைய கோரிக்கையை ஏற்று இந்து சமய அறநிலைத்துறையின் சார்பில் வழங்கப்பட்டிருக்கின்ற ரூபாய் 50 லட்சத்தையும் சேர்த்து 99 லட்சம் ரூபாய் செலவில் இன்றைக்கு இந்த திருத்தேர் செய்கின்ற பணியை நம்முடைய மாவட்டத்துடைய அமைச்சர் அருமையண்ணன் அன்பரசு அவர்களும் மாவட்ட ஆட்சியாளர் அருண் கிணிய கலைச்செல்வி அவர்களும் துறையினுடைய இணை ஆணையாளர் அன்பிற்கு இனிய சகோதரி வான்மதி அவர்களும் ஒருங்கிணைந்து இந்த பணிகளை இன்றைக்கு துவக்கி இருக்கின்றோம். இந்த திருத்தேர் என்பது 30 ஆண்டுகளாக சிதலமடைந்த நிலையில் பயன்பாடற்று கிடக்கின்றது. ஆகவே தான் புதிதாக திருத்தேர் அமைக்கின்ற பணியை துவக்கி இருக்கின்றோம். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு 5 திருக்கோயில்களில் நெல்லையப்பர் உட்பட வெள்ளித்தேர்கள் திருத்தணி நெல்லையப்பர் உட்பட 5 திருக்கோயில்களில் வெள்ளித்தேர்கள் செய்கின்ற பணியும் அதேபோல் 3 திருக்கோயில்களில் நம்முடைய நங்கநல்லூர் ஆஞ்சநேயர் சுவாமி திருக்கோயில், பெரியபாளையத்தம்மன் அருள்மிகு பவானி அம்மன் திருக்கோயில், அருள்மிகு புரசைவாக்கம் கங்காதீஸ்வரர் திருக்கோயில் ஆகிய 3 திருக்கோயில்களில் தங்கத்தேர் செய்கின்ற பணிகளையும் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு
51 மரத்தியர்கள் சுமார் 31 கோடி ரூபாய் செலவில் பணிகள் மேற்கொள்ளப்பட்டு நடைபெற்று வருகின்றன. இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் 13 திருத்தேர்கள் 4,17,00,000 ரூபாய் செலவில் புனரமைக்கின்ற பணிகள் நடந்து வருகின்றன. இந்த ஆட்சியில்தான் புறமுழுக்குகள் அதிகமாக நடைபெற்றதென்றால் அதற்கு ஒரு ஆட்சி இந்த ஆட்சியாகத்தான் கருத முடியும். சுமார் 123 ஆண்டுகளுக்கு பிறகு திருநெல்வேலி அரிகேசவ பெருமாள் திருக்கோயிலுடைய குணமுழுக்கு கடந்த 5ஆம் தேதி நடைபெற்றது. இதை ஏன் சொல்கிறேன் என்றால், அதேபோல் திருவட்டாறு திருக்கோயிலில் 390 ஆண்டுகளுக்கு பிறகு குணமுழுக்கு நடைபெற்ற ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வர் பொறுப்பேற்றிருக்கின்ற தளபதி அவர்களுடைய தலைமையிலே இருக்கின்ற ஆட்சி தான். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு சுமார் இதுவரையில் 876 திருக்கோயில்களில் குணமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. நடைபெறாத திருக்கோயில்களில் ஆண்டு கணக்கிலே, அதாவது 100 ஆண்டுகள் கடந்த திருக்கோயில்களும் இந்த ஆட்சியில் குணமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. நாம் அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கின்ற இந்த சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் கூட 2008ஆம் ஆண்டு குணமுழுக்கு நடைபெற்றிருக்கின்றது. ஆகம விதிப்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெற வேண்டிய திருப்பணி சற்று தள்ளி இருப்பதால் மாண்புமிகு நம்முடைய அருமை அமைச்சர் அண்ணன் அன்பரசு அவர்களுடைய வழிகாட்டுதல் படி இன்றைக்கு சுமார் 70,00,000 ரூபாய் செலவில் 12 திருப்பணிகள் ஆணி முடிந்த பிறகு ஆணியிலே பாலாலயம் செய்ய உள்ளோம் என்ற மகிழ்ச்சியை இந்த நேரத்தில் உங்களோடு பகிர்ந்து கொள்கிறோம். அதேபோல் நிலமீட்பு என்று எடுத்துக்கொண்டால் கூட 4,795 கோடி ரூபாய் அளவிற்கு நிலங்களை மீட்டிருக்கின்றோம். சுமார் 5,065 ஏக்கர் பரப்பளவு நிலங்களை இறை சொத்து இறைவனுக்கே என்ற வார்த்தைக்கிணங்க ஆக்கிரிப்பாளரிடமிருந்து கைப்பற்றிய ஆட்சி மாண்புமிகு தமிழக முதல்வருடைய ஆட்சி. ஒட்டுமொத்தத்தில் இந்து சமய அறநிலையத்துறை எடுத்துக்கொண்டால் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய ஆட்சியின் பொற்காலம் என்றே கூறலாம். அந்தபடியில் பக்தர்களுடைய மகிழ்ச்சி, இறை அன்பர்களுடைய அடிப்படை தேவைகள் இவைகளை மகிழ்ச்சியோடு நிறைவேற்றி கொண்டிருக்கின்ற ஒரு துறையாக இன்றைக்கு மாண்புமிகு தமிழக முதல்வர் அவருடைய வழிகாட்டுதல்படி நடைபெறுகின்ற இந்து சமய அறநிலையத்துறை திகழ்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இந்து அரசு சார்பாக திருமணம் செய்து வைக்கிறோம். வந்து பாஜக தலைவர் திருமணம் செஞ்சார். ஒன்று திருமணம் 3 ஜோடிக்கு திருமணம் செஞ்சார். சர்ச்சை பொருளாக இருக்காது. இது மனிதாபிமானத்தோடு இறை அன்பர்கள் இறை மீது கொண்டிருக்கின்ற நம்பிக்கையின் காரணமாக திருக்கோயில்களின் சார்பில் திருமணம் செய்ய வேண்டும் என்று முடிவெடுத்து அந்த திருமணங்கள் சுமார் 12 ஆண்டுகள் தொடர்ந்து இந்து சமயத்தின் சார்பில் நடைபெற்ற திருமணங்கள் நிறுத்தப்பட்டிருந்தன. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 2022-23ஆம் ஆண்டு 500 திருமணங்கள் இலவசமாக செய்யப்படும் என்று அறிவித்திருந்தார். முதலில் அதற்கு 20,000 ரூபாய் ஒரு திருமணத்திற்கு ஒதுக்கியிருந்தார். அது தொகை பத்தாது என்பதால் கூடுதலாக கருணை உள்ளம் கொண்ட முதல்வர் அவர்கள் அதை 50,000 ரூபாயாக ஆக்கினார். கடந்த ஆண்டு 500 திருமணங்கள் நேர்த்தியோடு அந்த திருமண ஜோடிகள் மகிழ்ச்சி உறுகின்ற வகையில் நடைபெற்றது. இந்த ஆண்டு 600 திருமணங்கள் என்று அறிவித்து 34 திருமணங்களை அவருடைய பொற்கரங்களாலே மங்கள நான் கொடுத்து திருமணத்தை மகிழ்ச்சியோடு நடத்தி முடித்தார். அன்றைய தினம் 219 திருமணங்கள் தமிழ்நாடு முழுவதும் நடந்தேறியிருக்கின்றன. மீதம் இருக்கின்ற 381 திருமணங்களை விரைவில் இந்து சமய அறநிலையத்துறை நடத்த இருக்கின்றன. மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற திருமணம் கருணையுள்ளத்தோடு நடைபெற்ற திருமணம். அண்ணாமலை அவர்கள் நடத்தி வைத்த திருமணம் பப்ளிசிட்டிக்காக விளம்பரத்துக்காக நடத்தப்பட்ட திருமணம். விளம்பரத்துக்காக நடத்தப்படுகின்ற திருமணங்கள் இப்படித்தான் அமையும் என்பதற்கு அண்ணாமலை நடத்தி வைத்த திருமணங்களே சாட்சி. நிச்சயமாக இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் சுமார் 9 திருக்கோயில்கள், 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகளுக்கு மேலாக மூடியிருந்த திருக்கோயில்கள் எல்லாம் திறந்து வைத்திருக்கின்றோம். திருவண்ணாமலையில் முடியானூர் பகுதியில் 80 ஆண்டுகளுக்கு பிறகு மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற பிறகுதான் முத்துமாரியம்மன் திருக்கோயில் திறந்து வைக்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல் மதுரையில்
கள்ளக்குடி என்ற பகுதியில் சுமார் 30 ஆண்டுகளுக்கு முன்பு மூடப்பட்ட அந்த திருக்கோயில் இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் திறந்து வைக்கப்பட்டன. ஆகவே மேல்பாதியின் சகஜநிலை ஏற்பட்ட பிறகு அந்த சகஜநிலை உருவாகுவதற்குண்டான அனைத்து பணிகளும் அரசு மேற்கொண்டு வருகின்றது. இந்து சமய அறநிலையத்துறையும் அதற்கு துணை நிற்கின்றது. அதற்குண்டான நல்லதொரு சூழ்நிலை அமைந்தவுடன் அங்கும் இறை தரிசனம் தொடர்ந்து நடைபெறும். இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகுதான் 9 திருக்கோயில்கள் மூடப்பட்டிருந்த திருக்கோயில்கள் திறக்கப்பட்டிருக்கின்றன. நன்றி.